ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐக்கோ நியோ 7 ப்ரோவையும் ஐக்கோ நியோ 7ஐயும் கம்பேரிசன் பண்ணி ரெண்டுத்துக்கும் என்னத்த டிஃப்ரென்ஸ், ஸோ ப்ரைஸ் முதற்கொண்டு ஏ டு இசட் எல்லாத்துலையும் எது பெஸ்ட்னு சொல்லி பார்த்துலாங்க. ஐக்கோ நியோ 7 ப்ரோ இதோட டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 120Hz E5 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. பொதுவாக AMOLED டிஸ்பிளே விட்டு E5 AMOLED டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது போக 1500Hzக்கான பிரைட்னஸ், 20:4 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஐக்கோ நியோ 7 வரையில் 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 120Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துறாங்க. 1300Hz தான் பிரைட்னஸ் வந்து கொடுத்துறாங்க, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளேல எது ப்ரோ பெட்டர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து E5 AMOLED டிஸ்பிளே டெக்னாலஜி ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் கொடுத்துறாங்க. அது போக பிரைட்னஸ் 1500Hz கொடுத்துறாங்க ஐக்கோ நியோ 7 ப்ரோவில். அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐக்கோ நியோ 7 ப்ரோ தாங்க வின்னர். அண்ட் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசஸ் வந்து கொடுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இதே சிப்ஸ் எடுத்தால் பார்த்தீங்கன்னா வந்து 1+11Rல வந்து கொடுத்துறாங்க. உங்களால் தெரிஞ்சு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்டூ டிமென்சிமா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,48,000 ஸ்கோர் பண்ணிக்கிதுங்க. இது ஐக்கோ நியோ 7ல மிடடெக் டிமென்சிட்டி 8200 ப்ராசஸ் கொடுத்துறாங்க. 130,000 இந்த மொபைல் டாப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐக்கோ நியோ 7 பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 lakh தாங்க வருது. ஸோ 8 lakh பெருசாக இல்லாட்டி 10 lakh பெருசாக நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஐக்கோ நியோ 7 ப்ரோ ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா, கேமரான்ற ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் 50 MP பிரேமதி ஓஎஸ் சப்போர்ட்டோடது சாம்சங் GN5 சென்சர் கொடுத்துருங்க. இது பார்த்தா நல்ல ஒரு சென்சாருங்க. அண்ட் அது போக 8 MP டெல் அல்ட்ராவேட், 2 MP மேக்ரோ கொடுத்துறாங்க. 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். 16 MP செல்ஃபி கேமரா. ஐக்கோ நியோ 7 டோரில் 64 MP பிரேமதி ஓஎஸ் சப்போர்ட்டோடது இங்கே சாம்சங் GW3 சென்சர் கொடுத்துறாங்க. 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ. போனாட்டி அல்ட்ராவேட் கொடுக்கல, சும்மா கடமைக்கு 2 MP டெப்த்து மேக்ரோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது பார்த்தா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் அதை வந்து சூப்பராக கிளியர் பண்ணி 8 MP அல்ட்ரா வெயிட் கொடுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக கேமரா கம்பேர்ட் டு ஐக்கோ நியோ 7 பெட்டராகவே இருக்கும். அது காரணம் GN5 சென்சார், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கேமரா குவாலிட்டி வந்து பெட்டராகவே கிடைக்க போதுங்க ஐக்கோ நியோ 7 ப்ரோவில். அண்ட் பேட்டரி அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் 5000mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சப்போர்ட் விடுதுங்க. ஐக்கோ நியோ 7 அப்படின்னு உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா சேமான அதே 5000mAh பேட்டரி, 120W தான் கொடுத்துறாங்க. பேட்டரியில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கல, பட் 5000mAh 120W இதே நமக்கு போகுதுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபாஸ்ட் சப்போர்ட்லாம் கொடுத்தா ஃபோனே வெடிச்சு போயிருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, பட் பேட்டரியில் அப்படியே விட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா ஐக்கோ நியோ 7 ப்ரோவில் மொத்தமாக 3 கலர்ஸ் கொடுத்துறாங்க. 8.5mm திக்னஸ், 197g வெயிட், பேக் சைட் கிளாஸ் கொடுத்துறாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. ஐக்கோ நியோ 7 டோரில் மொத்தமாக 3 கலர்ஸ் கொடுத்துறாங்க. 8.6mm திக்னஸ், 193g வெயிட், பேக் சைட் கிளாஸ் கொடுத்துறாங்க. ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். ஸோ டிஸ்பிளே வைஸ் ஏற குறைய சாமி, டிசைன் வைஸ் ஏற குறைய ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இங்கிட்டு கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கிட்டு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது, இங்கிட்டு வெயிட் அதிகமாக இருக்குது. நியோ 7 ப்ரோவில் நியோ 6ல வெயிட் கம்மியாக இருக்குது ஏற குறைய. ஸோ 2 கிராம் 3 கிராம் தான், அதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ வெயிட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ டிசைன் வைஸ் சேமாக தாங்க இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தது நினைக்கிறேன், மொபைலோட டிசைன் ஆகட்டும், இந்த கேமரா மாடல் ஆகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல, ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே சேம் தான். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ், ஐக்கோ நியோ 7 ப்ரோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8+256GB, பேஸ் வேரியண்ட்டாக 8+256GB 35,000 ரூபாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். 135,000 நான் கொண்டு வருவோம் அப்படி மாதிரி ஐக்கோ தரப்பு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 33,000 ரூபா 34,000 ரூபா இருக்கும், பார்க்கலாம். ஐக்கோ நியோ 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 8+120GB பார்த்தீங்கன்னா வந்து 28,000ங்க. ஸோ 20 இதை லான்ச் பண்ணும்போது 30,000 லான்ச் பண்ணாங்க, இப்போ தான் ஆஃபரில் வந்து 28,000 சேல் பண்ணுறாங்க, ஓகேலா? எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஐக்கோ நியோ 7 ப்ரோ தாங்க வின்னரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், டிஸ்பிளே ஆகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேல சின்ன அப்கிரேட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து E5 AMOLED டிஸ்பிளேல பெரிய டெக்னாலஜிங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் தான். அண்ட் ஸ்னாப்ராகன் 8+ Gen 1, ஸோ 1+11R பார்த்தீங்கன்னா 40,000 வந்து செல் பண்ணுறாங்க ஸ்னாப்ராகன் 8+ Gen 1. ஸோ அந்த வெப்சைட் இதில் கொடுத்து 135,000 கொண்டு வராங்கன்னா பெரிய விஷயம் தாங்க. ஐக்கோ நியோ 7 ப்ரோ தான் வின்னர். பட் இருந்தாலும் ஐக்கோ நியோ 7 இந்த 130,000 உங்களால் வாங்க முடிஞ்சா அது எங்கிட்ட 30,000 தாங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐக்கோ நியோ 7 வாங்கலாம். அப்படி இல்லை எங்கிட்ட காசு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐக்கோ நியோ 7 ப்ரோ போகலாங்க, ஓகேலா? ஸோ ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இது தான், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.